தந்தை மைந்தன் தூயாவியாகிய மூவர் கடவுளின் திருப்பேரிலே ஆமேன். இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அன்று ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய நான் வாசிக்கின்றேன். எலியா செய்த அனைத்தையும், பொய் வாக்கினர் அனைவரையும், அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாப்பு ஈசபேலுக்கு தெரிவித்தான். எனவே ஈசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னான். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளும்படி தப்பி ஓடினார். யூதாவிலிருந்து பெயர்செபாவை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண்விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2வது முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இறைவா, இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்திலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கின்றோம். உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு பலன் கொடுக்கும்படி உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இறைமனம் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட, ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வருடத்திலே நாம் பிலிப்பிய 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற இந்த ஆண்டவருடைய வார்த்தையை, விசேஷமாக பவுல் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இந்த வருடம் முழுவதுமாக நாம் ஒவ்வொரு மாதத்திலும் அதை நாம் நினைத்து கொண்டு வருகின்றோம். இந்த மாதத்திலும் கூட என்னை வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, விசேஷமாக பழைய மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் இதை சொல்லும் பொழுது சிறைச்சாலையில இருந்து சொல்லுகின்றார், பட்டினியில இருக்கும் பொழுது சொல்லுகின்றார், கைதாகப்பட்டு விடுதலை இல்லாமல் எந்த விதமான சுதந்திரமும் இல்லாத ஒரு சூழலிலே சொல்லுகின்றார், உடலிலே பலவீனமான ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் கடவுள் இயேசுவினுடைய பலன் எனக்கு இருக்கின்றது, அவரோடு நான் இருப்பேன் என்று சொன்னால் அவர் கொடுக்கின்ற அந்த பலனாலே என்னால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை என்று பவுல் சொல்லுகின்றார். அவனமாக அதன் அடிப்படையில் கடவுளுடைய மனுஷர்களை குறித்து பார்க்கும்பொழுது எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, எலியா தீர்க்கரின் காலத்திலே அநியாயமும் அக்கிரமமும் நடந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே எலியா நேரடியாக ஆகாப்பை பார்த்து, இனி 3 வருடம் உங்களுக்கு மழையோ பனியோ பெய்யாது என்று சொல்லிவிட்டு அங்கே எலியா புறப்பட்டு செல்கின்றார். மழையும் பனியும் இல்லாமல் அங்கே மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எலியாவுக்கும் உணவு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே சாரிபாத்தில் இருக்கின்ற ஒரு கைம்பெண் இடத்திலே அவர் செல்லுகின்றார். அந்த இடத்திலே ஒன்றும் இல்லாத, தானே கடைசியாக உண்டு மடியலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தாய் தனக்கிருந்த கொஞ்சத்தை அவரோடு பகிர்ந்து கொடுத்த பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு அதிசயம், அற்புதம். ஆண்டவர் இயேசுவின் வாழ்விலே கூட அந்த சிறிய பையன் கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீன் மூலமாக அநேகர் போஷிக்கப்பட்டது போல, இந்த சிறிய உணவின் மூலமாக ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்து அவர்கள் அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் உண்டு மகிழ்ந்தனர் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் நினைவு கொண்டிருக்கின்ற சூழலில் 1 ராஜாக்கள் 18:5 பார்க்கின்ற பொழுது அந்த தேசத்தினுடைய அரசன் ஆகாப்பு சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம், ஒருவேளை குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உயிர் வாழ தேவையான புல் கிடைக்கலாம், நம்முடைய கால்நடைகளை இழக்க வேண்டி இராது என்று சொன்னான். பாருங்க,
தன்னுடைய மக்கள் உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் ராஜாவினுடைய பார்வை எப்படி இருக்குது? நீரோடைகளும் நீரூற்றுகளும் இருக்குதா, புல் இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். எதற்கு என்று சொன்னால் குதிரைகளும் கழுதைகளையும் நம்ம உயிர் வாழ வைக்க வேண்டும். அவனை பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, தன்னுடைய குதிரையை பற்றியும் தன்னுடைய கழுதையை பற்றியும் அதை பற்றியும் யோசித்துக் கொண்டிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் தனக்கு உணவு இல்லை என்கின்ற ஒரு சாத்தியக்கூறு அங்கே இல்லை. உணவு பற்றி அவர் தனக்கு உணவு பற்றி தன்னுடைய குடும்பத்தின் உணவை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. ஏனென்று சொன்னால் தேவையான எல்லாவற்றையும் பல நாட்களுக்கு அதை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா குதிரைக்கும் கழுதிக்கும் புல்லு வேணும், தண்ணி வேணும்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ராஜா. தன்னுடைய மக்களுடைய நிலைமை கடைசி சாப்பாடை சாப்பிட்டு மடியலாம் என்கின்ற நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் சாரிபாத் இருக்கின்ற அந்த தாயோடு கூட எலியாவோடு கூட இருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த காலங்களிலும் விசேஷமாக கொரோனாவின் மத்தியில கூட நாம் யோசிக்கும் பொழுது 7 மாதங்களை கடந்து விட்டு இந்த 8ஆம் மாதத்துக்குள்ள வந்திருக்கின்றோம். இந்த 7 மாதங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம ஒருவேளை இந்த 2020 இதை செய்யணும் அதை செய்யணும் என்று நாம் நினைத்து கொண்டு ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு எதிர்பார்த்த வேலைகள் இல்லாமல் ஒரு சூழ்நிலை. சில நேரங்களிலே இந்த சாரிபாத்து விதவை போல கடைசியாக இருக்கின்ற உணவையாவது நம்ம சாப்பிடலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை எலியாவை போல ஒரு சூழ்நிலை கூட நமக்கு இருக்கலாம். எலியா சொல்லுகின்ற காரியம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியில பார்க்கின்ற பொழுது எலியா சொல்றாரு, சூரை செடி நடுகில படுத்துக்கொண்டு ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று அவர் ஜெபிக்கின்றார். நான் உயிர் வாழ்ந்தது போதும், நான் மறிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஐயா எனக்கு இதுவரைக்கும் நான் உயிர் வாழ்ந்ததே போதும், இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி எனக்கு உயிர் வாழ்ந்தது போதும், என்னை என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வல்லமையை பார்த்து அதிசயங்களை பார்த்து அநேகருக்கு அற்புதங்களை செய்து கொடுத்த இந்த எலியாவினுடைய நிலைமை பாருங்க. இந்த கஷ்டத்தின் மத்தியில என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் நியாயத்துக்காக நீதிக்காக உமக்காக நான் போராடி இருக்கின்றேன், போராடி இருக்கின்ற சூழ்நிலை என்னை கொல்ல வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு காலம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில கூட இன்றைக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்களும் எல்லா அரசாங்கத்தின் தலைமையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டன்றதே இல்லை, மக்களுடைய கஷ்டங்களை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா மக்களுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு புரிவதும் இல்லை. அவர்களுடைய எண்ணமெல்லாம் எப்படி நம்முடைய தொழில்களை தம்முடைய தொழிற்சாலைகளை நாம் கையகப்படுத்தி கொண்டு இன்னும் எப்படி அதில் ப்ராஃபிட் எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆகாப்பு ராஜா குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உணவை தேடி கொண்டிருந்தானோ அதுபோல இன்றைக்கு இருக்கின்ற தலைமையில் இருக்கின்றவர்களெல்லாம் தானும் தன்னுடைய பதவியும் தன்னுடைய பவர் தன்னுடைய வல்லமைகளும் எப்படி விட்டு கொடுக்காமல் நம்முடைய பணத்தை எப்படி விட்டு கொடுக்காமல் தன்னுடைய லாபத்தை எப்படி விட்டு கொடுக்காமல் அதை காப்பாற்ற முடியும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை. ஆனால் நமக்கு இருக்கின்ற பெரிய பலன் என்னவென்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம் பக்கத்தில் இருக்கின்றார். உணவுக்காகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நம் பக்கத்தில் இருக்கின்றார். நாம் வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஐயோ ஆண்டவரே என்னுடைய உயிர் வாழ்ந்ததே போதும் என்று சொல்லுகின்ற நம் பக்கத்தில் இருக்கின்றார். அப்படி சொல்லுகின்ற எலியாவை தான் ஆண்டவருடைய தூதர் வந்து தட்டி எழுப்பி எழுந்திரு என்று சொல்லி உணவை கொடுத்து உண்ண சொல்லி தண்ணீர் கொடுத்து பருக சொல்லி பலனை கொடுக்கின்றார். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் அப்பொழுது எழுந்து உண்டு பருகினார், அவ்வுணவினால் வலிமை அடைந்தார். அவர் 40 நாளும் ராப்பகலும் ஆண்டவருடைய பருவத்துக்கு நேராக சென்றார். அன்புக்குரியவர்களே, தேவ தூதன் தட்டி எழுப்பி கொடுத்த உணவினாலே பலன் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலும் கூட பவுல் சொல்கிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை கடந்த 7 மாதங்கள் கடந்து போய்விட்டது, எலியாவினுடைய சூழ்நிலை நமக்கு இருக்கலாம், ஒருவேளை சாரிபாத்து விதவியினுடைய சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். ஆனாலும் அந்த காலங்களிலே நாம் தொய்ந்து போகாதபடிக்கு கடவுளுக்காக வைராக்கியமாக இருந்த எலியாவை ஆண்டவர் வந்து தேடி வந்து தேவ தூதரை அனுப்பி தட்டி எழுப்பி உணவு கொடுத்து அவரை பலப்படுத்தி இன்னும் உன்னுடைய பயணம் நெடிய பயணம், நீ தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவேளை இதை நாம் பார்க்கும்போது இதற்கு அடுத்த வருகின்ற எலியாவினுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்ட வாழ்க்கை, வல்லமையான ஒரு வாழ்க்கை. 2 ராஜாக்களை அபிஷேகம் செய்கின்றார், ஒரு அடுத்த தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்கின்றார். நான் மரித்து போக வேண்டும் என்று நினைத்து ஜெபித்தவர் மரணத்தையே சந்திக்காமல் நேரடியாக ஆண்டவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுகின்றார்.
ஆண்டவர் அப்படிப்பட்டவராக இருக்கின்றார். அவரை நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு, என்னை வலுவூட்டுகிறவர் நம்மோடு கூட இருந்தார், நாம் அவரோடு கூட இருப்போம் என்று சொன்னார். நாம் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. இந்த நாட்களிலும் கூட பலவிதமான சூழ்நிலைகளில நாம் இதை எப்படி செய்ய முடியும் என்று நாம் ஒரு நினைத்து கொண்டால், இந்த மாதத்தில் கர்த்தருடைய பலனை நாடுவோம். கர்த்தர் நமக்கு பலனையும் கிருபைகளையும் தந்தவாய் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரே, என்னுடைய உயிர் வாழ்ந்த நாட்கள் போதும் என்று சொல்லி தன்னையே உயிர் மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று படுத்துக் கொண்டிருந்தார். சாரிபாத்தின் விதவை, தனியாக இருக்கின்றோம், இருக்கின்ற இந்த உணவை நாங்கள் உண்டு மடியப் போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் ஆண்டவரே, ஆகா போல தன்னுடைய குதிரைகளையும் கழுதைகளுக்கும் உணவு தேடிக் கொண்டிருக்கின்ற ராஜாக்களோடு கூட நீர் இருக்கிறதை காட்டிலும், உணவுக்காகவும் உயிருக்காகவும் கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கிற மக்களோடு மக்களாக நீர் இருந்து எங்களுக்கு உணவூட்டுகின்ற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தட்டி எழுப்பி உணவு கொடுத்து பலப்படுத்துகிற, வலுவூட்டுகின்ற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் போராட்டத்தோடும் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையோடும் தனக்கு இருக்கின்ற வருமானத்தில் ஆண்டவரே வர முடியாத கஷ்டங்களோடும், வாங்கின கடன்களுக்கு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டத்துடனோடும், பல காரியங்களின் மத்தியிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவரே எலியாவை வலுவூட்டின ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரும் கூட வலுவூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பவுலை வலுவூட்டின ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம், நீரை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் போதுமானவர். இந்த மாதம் முழுவதுமாக நம்முடைய பலன் எங்களிலே வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கடவுளே, ஆமீன். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். தந்தை மைந்தன் தூயாவி ஆகிய மூவரு கடவுளின் ஆசி வழிநடத்தல் பாதுகாவல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அனைத்து நாட்களும் நிலைத்து தங்கியிருப்பதாக, ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருப்பதாக.